சரி, இப்ப 2022 ஆண்டு வாக்கிய கணிதப்படி 23 தேதி அல்லது 27 தேதி திருக்கணித அமைப்பின்படி திருக்கணித கணிதப்படி ஏப்ரல் மாதம் 12 தேதி நடக்க இருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சியும் வாக்கியப்படி தவறு. வாக்கிய கணிதம் என்பது முற்றிலும் தவறான, இன்னும் ஏதோ அந்த காலத்தில் சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்காக வழிவழி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. வாக்கிய கணிதத்தை, வாக்கிய பஞ்சாங்கத்தை பொய்யாக்குகின்ற முதல் நிலை கிரகங்களே இந்த ராகு கேதுக்கள் தான். ஏன்னா ராகு கேதுக்கள் கிரகங்களின் இருப்பை, கிரகங்களின் நகர்வை, கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை பூமியிலிருந்து நம்ம வந்து வெகு துல்லியமாக அடிக்கணக்கில் உணரவே முடியாது. அந்த அடிக்கணக்கு அமைப்பை கூட துல்லியமாக உணர வைப்பவை ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் 1 டிகிரி, 1/2 டிகிரி மாறினால் கூட கிரகணங்கள் சொல்லுகின்ற நேரத்தில் வராது. திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லுகின்ற நேரத்தில் தான் வந்து கிரகண நேரங்கள் மிக துல்லியமாக இந்த வினாடியிலிருந்து இந்த வினாடி வரைக்கும் வரும். வாக்கிய பஞ்சாங்கம் சில பேர் வந்து சிலருடைய இது என்னன்னா வாக்கிய பஞ்சாங்கத்திலும் போடுறாங்களே கிரகண நேரம், அவங்க சொல்கிற நேரத்தில் அது வருது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. திருக்கணித நேரத்தை காப்பி அடித்து திருடி போட்டுக்கொள்ளுகின்றன வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றதான் உண்மை. வாக்கிய பஞ்சாங்கத்தை அப்படியே அந்த கணித ரீதியாக கணித்தால் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த கிரகணம் வராது. ஆகவே வாக்கிய பஞ்சாங்கம் பிழையானது, பொய்யானது என்பதற்கான ஆதார நிலையாக இருக்கிறதே இந்த வந்து இந்த ராகுக்கேதுகள் தான். ஆகவே ஏப்ரல் மாதம் 12 தேதி நடக்க இருக்கின்ற ராகுக்கேது பேச்சு முழுமையாக சரியானதாக இருக்கும். கோவிலில் முன்னாடியே கொண்டாடிடுறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எப்பவும் போல ஒரு பாரம்பரியத்தை ஒரு வழக்கமாக வந்து கொண்டிருக்கின்ற 100 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கொண்டிருக்கின்ற சில அமைப்புகள் மாறுவதற்கு காலம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பிடிக்கும். நம்ம தான் கடைசியாக இன்னும் பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களும் தமிழ்நாட்டை தவிர்த்து திருக்கணித பஞ்சாங்கத்திற்கு மாறிவிட்டன. புகழ்பெற்ற நிறைய ஆலயங்கள் கேரளா முழுக்க ஏப்ரல் 12 தேதி தான் கொண்டாடுவாங்க. ஆந்திராலையும் கம்ப்ளீட்டாக வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சிட்டாங்கன்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. வாக்கிய பஞ்சாங்கம் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற வார்த்தை சரியான வார்த்தை. சமீபத்தில் ஒரு 10-13 வருடங்களுக்கு முன்பு கூட ஏழுமலையான் மலைகுனிய நின்ற பெருமாள் திருவேங்கடனுடைய திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட இதுதான் வாக்கிய திருக்கணித பஞ்சாங்கம் மட்டுமே. ஸ்ரீமடத்தில் கூட காஞ்சி மடத்தில் கூட திருக்கணிதப்படி தான் ராகுகேது பெயர்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. மரபு ரீதியாக வருகின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இன்னும் வாக்கிய பஞ்சாங்கங்களை விடாப்பிடியாக நம்முடைய திரு ஆலயங்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. பூனைக்கு யார் மணிகட்டுவது என்கின்ற அமைப்பில் தான் கூடிய விரைவில் இங்கேயும் அந்த பழக்கம் கைவிடப்பட்டு திருக்கணிதப்படி, ஏன்னா இந்தியா முழுக்க கம்ப்ளீட்டாக எல்லா மாநிலங்களிலும் திருக்கணிதம் மட்டும்தான், தமிழகத்தில் மட்டும்தான் ஆலயங்களில் வாக்கிய பஞ்சாங்கம் கடைபிடித்து கொண்டிருப்பதன் காரணமாக இன்னும் அது கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. சில காலத்திற்கு பிறகு யார் பூனைக்கு மணிகட்டுவது என்கின்ற அமைப்பில் ஒரு விதமான ஆரோக்கியமான விவாதங்கள் வரும்போது திருக்கணிதப்படியே ஆலயங்கள் அமைப்பும் மாறிடும். அதுக்கப்புறம் வாக்கிய பஞ்சாங்கத்தை பற்றி இன்னும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரின்னு பிடிச்சி தங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடை தெரியும். ஆகவே ராகுக்கேது பெயர்ச்சியை உண்மையாக சொல்வது, கிரகணங்கள் சொல்லிய நேரத்தில் வருவது திருக்கணித பஞ்சாங்கத்தில் தான். வாக்கிய பஞ்சாங்கம் கணிதப்படி சொல்லுகின்ற நேரங்களில் கிரகணம் வராது. அந்த கிரகணங்கள் வருவதாக வாக்கிய பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருப்பது திருக்கணித படியான கணக்கின் அடிப்படையில் அமைந்த நேரங்கள். அதாவது திருக்கணித பஞ்சாங்க காப்பி நேரத்தை காப்பி அடித்து போட்டுக்கிறாங்க அல்லது திருடி போட்டுக்கிறாங்க, அதான் உண்மை.